அந்த காலம் இந்த காலம் சினிமாவும் ரசிகனும் தனித்தனியாக மாறுபட்டிருக்கலாம். இரண்டிற்குமான தொடர்பு பற்றி தங்களின் பார்வை. அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி சினிமா ரசிகன் அவங்களோட தொடர்பு ஒரே விதத்தில் தான் போயிருக்கு. பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை, ஆனால் அதோட விகிதாச்சாரத்தில் அளவு குறைஞ்சது. ஒரு சிவாஜி எம்ஜிஆர் பீரியடில் அவங்களுக்கு இருந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் அது அப்படியே ரஜினி கமல் அவங்க காலகட்டத்திலையும் முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்களில் அந்த சினிமா ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் அது வந்து இப்போது சமீப காலங்களாக ஒரு 20 வருஷத்துக்குள்ள சினிமா இன்னும் மக்களுக்கு ரொம்ப அணுக்கமான கலையாயிடுச்சு. முன்னாடி இருந்த மேஜிக் அப்படிங்கிறது சினிமாவிலிருந்து காணாமல் போயிடுது. பொதுவாக சொல்லணும்னா சினிமாவே மேஜிக் தான் அப்படின்னு. இன்றைக்கி அந்த மேஜிக் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவனுக்கு அது ஒரு பெரிய மாயக்கலையாக தெரியலை. அவரோட நுணுக்கமே தெரிஞ்சாலும் அதை நான் நம்பிக்கிறேன் அது முழுக்க முழுக்க உண்மை இல்லை அப்படின்னாலும் இன்னைக்கு அந்த பிம்பம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறதும். கலை வணிகம் மக்களுக்கு படைக்கப்படும் படைப்பில் ஒன்றை மற்றொன்று மிஞ்சிவிடாமல் உருவாக்குவது பற்றி தங்களின் அணுகுமுறை. கலை வணிகம் இந்த ரெண்டு விஷயங்களை சினிமாவுக்குள்ளே வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சினிமாங்கிறது ஒரு ஓவியக்கலை மாதிரியோ ஒரு சிற்பக்கலை மாதிரியோ ஒரு இசை மாதிரியோ அதோட நுட்பங்கள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமான ஒரு கலை இல்லை. இது வந்து ஒரு வெகுஜன கலை. அதாவது பொதுவாக ஒரு கலையை ரசிக்கிறதுக்கு வந்து அந்த கலையோட அடிப்படை நுட்பங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் அதில் ஈடுபட முடியும். சிற்பக்கலை மாதிரியான சில விஷயங்களுக்கெல்லாம் இசைக்கு கூட நான் சொல்கிறது முறையான என்ன சொல்கிறது பாரம்பரிய இசையாகட்டும் மேற்கத்திய இசையாகட்டும் அதையே கொஞ்சம் வெகுஜன ரசனைக்கான கலவைகள் சேர்த்து ஒரு கலவையாக தான் இசையில் சினிமாவில் இசையாக கொடுக்க முடியும். அதனால் திரைப்படம் அப்படிங்கிறது வந்துட்டு வெகுஜன கலை. அதில் பரப்பியல் தான் ஜாஸ்தி. அதில் வந்து கலை நுணுக்கங்கள் கலை நுட்பங்கள் அப்படிங்கிறதுக்கு இடம் ரொம்ப 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 குறைவு. ஆனால் ஏன்னா அது குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டும் எடுக்கப்படுறதில்லை. அப்படி ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டுமே குறிவைத்து எடுக்கப்படுற சில படங்களும் உண்டு. அதெல்லாம் விதிவிலக்குகள். அதனால் இங்கே வந்து வணிகம்தான். ஒரு படம் எடுக்கப்பட்டு ஒரு டிக்கெட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி தியேட்டருக்கு வந்துட்டாலே அது வணிகம் சார்ந்தது மட்டும்தான். இங்கே எண்ட் ஆஃப் த டே வணிகம் தான் அதில் பெருசாக பார்க்கப்படும். அதில் ஒரு இயக்குனரோ இல்லை அதிலோட பங்கு பெறுற மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களோ அவங்களோட கலாரசனைக்கு ஏற்ற மாதிரி கலைநுட்பங்களை வச்சு கொடுக்கறது அது செகண்டரி. இங்கே வணிகம்தான் மேலோங்கி நிற்கும். அந்த அணுகுமுறை தான் சரியும் கூட. ஏன்னா கோடிக்கணக்கான முதலீட்டில் எடுக்கப்படுற ஒரு மிகப்பெரிய சந்தையை குறி வச்சு எடுக்கப்படுற விஷயம் தான் திரைப்படங்கிறது. இன்றைக்கி அந்த சந்தையோட பரப்பளவும் குறுகிக்கிட்டே வருது ஒவ்வொரு பிராந்திய மொழி திரைப்படங்கள் பார்க்கும்போது. அதனால் வணிக நோக்கு தான் கொஞ்சம் மேலோங்கி நிற்கும். அதற்கான சில எலமெண்ட்ஸ் வந்து வைக்கிறது இயல்பான விஷயந்தான். அதே நேரத்தில் அது என்ன சொல்கிறது ஒரு கலை அமைதியோடு இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு கலை அமைதியோடு இருந்தால் நல்லாயிருக்கும். அது எப்படி வித்தியாசப்படுத்தி சொல்லலான்னா உதாரணத்துக்கு ஒரு நம்மளோட புலன் விசாரணை அப்படிங்கிற ஒரு படம் வந்து அந்த வகையில் அடங்கலாம். பழைய படங்களில் பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கிறதுல உள்ள கைதின்னு எடுத்திங்கன்னா அதில் இந்த கலை அமைதி இருக்காது. ஒருத்தர் 50 பேர் அடிக்கிறதுங்கிற ஒரு விசாரணைக்குள்ளே போயிடும். ஸோ இந்த சின்ன நுட்பமான வேறுபாடு தான். மற்றபடி வணிகம் தான் சினிமா. அதில் கலை ஓரளவு கலந்திருக்கலாம். திரையரங்குகள் டிஜிட்டல் சாதனங்கள் ரசிகர்களின் மனோபாவம் பற்றி பொதுவாக சினிமா அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு. சினிமாங்கிறது ஒரு திருவிழா. திருவிழாக்களில் வர சினிமாக்கள் தவிர்த்தும் எந்த சினிமாவுமே ஒரு கொண்டாட்டமாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து அந்த போஸ்டரில் இன்று முதல் அப்படிங்கிறத நாளை முதல் அப்படிங்கிறத பார்த்து பெட்டி வந்துச்சா பெட்டி வந்துச்சான்னு கேட்டு அந்த பெட்டிக்கு ஏதாவது ஒரு கோவிலில் வச்சு பூஜை பண்ணி அதை மிகப்பெரிய நம்ம ஆராதிக்கிற பெரிய நட்சத்திர அந்தஸ்து உள்ள நடிகர்களோட படம்னா அது அந்த ஊர்வலமாகவே வந்து அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு வந்து சினிமா மட்டும்தான் அவங்களுக்குள்ள ரிலாக்ஸேஷன் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா சினிமா மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி சினிமாவே டிஜிட்டலுக்குள்ளே போயிடுச்சு. லைஃபும் டிஜிட்டலுக்குள்ளே போயிடுச்சு. அதனால அந்த கொண்டாட்டங்கள் வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ தீபாவளி பொங்கலோட சுவாரஸ்யமே குறைஞ்சிட்டு வருது இல்லையா, அதே மாதிரி சினிமாவோட கொண்டாட்டமும் குறைஞ்சிருச்சு. ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு தியேட்டரில் அந்த ஆரவாரத்தோட என்ன சொல்கிறது அந்த ரசனைக்கான விஷயந்தான் சினிமாவே. அது இப்போது மெல்ல 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 மங்கிட்டு வருது. கிட்டத்தட்ட மொபைல் மாதிரியான சின்ன செவகத்துக்குள்ளே ஒரு படத்தை பார்த்துடுறாங்க.
அது போக ஹோம் தியேட்டர்ஸ் இருக்குது. ஒரு படத்தை பார்க்குறதுக்கு அது போதுமானதாக இருக்கலாம், ஆனால் திரைப்படங்கிற அனுபவம் வந்து அது இந்த பெரிய திரை தான் கொடுக்க முடியும். மனுஷனோட மிகப்பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறது வந்துட்டு சக மனுஷ முகங்களை பார்க்குறது தான். மனித முகங்கள் வந்து மனுஷனுக்கு சலிப்பை கொடுக்கிறதே இல்லை, ஏன்னா அத்தனை விதமான முகங்கள் வித்தியாச வித்தியாசமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை தன்ன மாதிரி ஒரு மனுஷனோட உருவத்தை, அந்த முகத்தை அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பிரம்மாண்டமாக அணுக்க காட்சிகளில் பார்க்குறதுங்கிறது ஒரு அலாதியான விஷயந்தான். அது நீங்கள் என்ன தான் ஹோம் தியேட்டர் வச்சுருந்தாலும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த குறுகிய திரையில் வந்து அந்த அனுபவம் கிடைக்காமல் போயிடும். அதனால் எதை எப்படி அனுபவிக்கணும்னு ஒன்று இருக்குது இல்லையா, திரையரங்கம் தான் சினிமாவை ரசிக்கிறதுக்குள்ள இடம். அதில் ஒரு சின்ன விஷயம் ஒரு சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு திரைப்படம், நம்ம ஒரு கலைஞனாக திரைப்பட கலைஞனாக யோசிக்க வேண்டியது என்னென்னா, வெறுமே மொபைல்லையோ இல்லை ஒரு ஹோம் தியேட்டர்லேயோ பார்த்தா பத்தாது, இந்த படத்தை நான் தியேட்டரில் கொண்டு வந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய படங்கள் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு இப்போ இருக்கிறோம். அது கட்டாயமும் கூட, எல்லாமே மாறிக்கிட்டு தானே இருக்கும். ஸோ இப்போ பாகுபலி அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பெரிய கேன்வாஸில் மட்டும்தான் அந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அது நீங்கள் மொபைலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதுவே உங்களை ஆசையை தூண்டும், இதை நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு. அந்த ஒரு கட்டாயமும் கடமையும் இன்றைக்கி திரைக்கலைஞர்களுக்கு இருக்குது. அவங்களே இன்றைக்கி முன்னாடி தியேட்டருக்கு தேடி வந்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அவங்கள தேடி போய் தியேட்டருக்கு வர வைக்க வேண்டிய ஒரு சவாலும் இருக்குதுங்கிறது தான் உண்மை. மற்றபடி டிஜிட்டல் வந்து சினிமாவை நசுக்கிடும் அழிச்சிடுங்கிறதுலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரிஞ்சு சினிமா இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஏன்னா மனிதனின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒரு முக்கியமான விஷயம் சினிமாவும் கூட, அது அழிஞ்சிடாது. வடிவம் மாறினாலும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் என்னென்னா, திரையரங்குக்கு வர முடியாத சில படங்கள் இருக்குது. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் கண்டென்ட் இருக்குது, திரையரங்கு சென்சார் மாதிரியான விஷயங்கள் திரையரங்குக்கு வர முடியாத சில கண்டென்ட்ஸ், அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே இப்போது இதுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, டிஜிட்டலில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான், அதையும் பயன்படுத்திக்கிடணும் ரசிகனும் சரி கலைஞனும் சரி, அதுதான் ரியாலிட்டி. தயாரிப்பு செலவு, விளம்பர செலவு, சிறந்த படைப்பிற்கு மக்களின் வாய்வழி விளம்பரம் அதாவது மவுத் டாக் பற்றி தங்கள் நம்பிக்கை? திரைப்படங்கிறது மிகப்பெரிய முதலீட்டில் ஒரு, அதுவும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள பெரிய அளவு முதலீட்டில் செய்யப்படுற ஒரு தொழில். கலை அம்சம் இருந்தாலும் அது ஒரு தொழில் தான் தயாரிப்பாளர்களை பொறுத்தவரையில், இயக்குநர்களுக்கும் அப்படி தான். இன்றைய காலகட்டத்தில் சந்தைப்படுத்தல், மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எந்த தொழிலுக்குமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கும் மட்டும் இல்லை, என்றைக்குமே. பழைய பத்திரிகையிலேருந்து இப்போ உள்ளதெல்லாம் புரட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே விளம்பரம் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குன்னு. ஏன்னா நுகர்வோர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது போகிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராடக்டை திரும்ப 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 நினைவில் நிப்பாட்டுறதுக்கும் அவங்கள அதை நோக்கி வர வைக்கிறதுக்கும் விளம்பரங்கிறது முக்கியமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இப்போ சமீப காலங்களில் எத்தனை வழிமுறை இருக்கோ அத்தனை வழிமுறையும் பயன்படுத்தி அவங்கள போய் ரீச் ஆனால் மட்டும்தான் ஒரு இது கவனம் பெறப்படுது. பெரிய நடிகர்களோட படங்களுக்கு கூட, முன்னாடிலாம் பெரிய நடிகர்களோட படங்கிறதுக்கு அவங்க தான் விளம்பரமே, ஒரு ஃபாலோவப் இருந்துக்கிட்டே இருக்கும், அவர் இப்போ என்ன படம் பண்ணிட்டுருக்காரு, இவர் என்ன படம் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறத. இப்போ அந்த மாதிரி படங்களுக்கு கூட மிகப்பெரிய அளவில், அது எந்த வகையான படம், எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுலாம் சொல்ல தேவை இருக்குது. வாய்வழி விளம்பரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் சினிமாவுக்கு, இன்றைக்கும் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மவுத் டாக் வழியாக ஒரு படம் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வேணும் நம்மளுக்கு. முன்னாடி ஒரு படத்தோட ஸ்பேன் அப்படிங்கிறது தியேட்டரில் வந்துட்டு 100 நாள் 50 நாள்லாம் இருந்துச்சு, 200 நாட்கள் கூட இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய அறிமுகம் இல்லாத கலைஞர்களோ அவங்களெலாம் எடுக்கிற ஒரு தரமான ஒரு படம் வந்துட்டு கொஞ்ச நபர்கள் முதல்ல வந்து பார்ப்பாங்க. எங்களோட ஃபஸ்ட்டு படம் அருந்து மரியாமலும் அப்படி தான் நடந்துச்சு. அதில் வந்து நாங்கள் பண்ண விளம்பரம் பெருசாக போய் ரீச் ஆனாலும் அது ஒரு செட் ஆஃப் பீப்புளோடு நின்றுடுச்சு. மவுத் டாக் தான் படத்தை பெரிய அளவில் வெற்றி அடைய வச்சு. அன்னைக்கு அந்த டைம் ஸ்பேன் இருந்துச்சு எங்களுக்கு, படம் பார்க்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அதனால் மற்றவங்க வந்து பார்க்க வர்றது, அப்போது அது கூடவே வர்ற விமர்சனங்கள் அதெல்லாமே பலமாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கால அவகாசங்கிறது கிட்டத்தட்ட இல்லை. இன்றைக்கி ஒரு படம் வந்து முதல் வாரத்தில் சக்ஸஸ் அப்படிங்கிறது தெரியலைன்னா அடுத்த வாரம் தியேட்டரில் படம் இருக்க முடியாது.
இன்னைக்கு ரெண்டாவது வாரம் ஒரு படம் தியேட்டரில் ஓடுனா சக்ஸஸ்ன்னு நம்ப வேண்டியது இருக்குது. மூணு வாரங்கிறது மிகப்பெரிய அன்றைய 200 நாள் படம் மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இன்றைக்கி நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் கூடி போச்சு. முன்னாடிலாம் மிகப்பெரிய படத்துக்கே ஆல் ஓவர் தமிழ்நாடே 60 பிரிண்ட் தான் வரும். இன்றைக்கி 300, 400, 600லாம் சாதாரணமாக போயிட்டுருக்கு. காட்சிகளோட எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்படுது, மல்டிப்ளெக்சஸ். அதனால் இன்னைக்கு வாய்வழி விளம்பரத்துக்குள்ள கால அவகாசம் இல்லை. அதனால் மிகப்பெரிய அளவில் பத்திரிகை விளம்பரம், தொலைக்காட்சி விளம்பரங்கள், மற்றபடி மற்ற வகைகளில் செலவு பண்ணி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விளம்பரங்களுக்கு தான் கவனம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கான செலவு இருக்குது. இப்போ சந்திரலேகா மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட்லேயே சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்வி பிரசாத் அவர்கள் வந்துட்டு படத்தை மிக பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு எது ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்துச்சோ அதே அளவுக்கு காசை விளம்பரத்துக்கு போட்டு தான் எடுக்க முடியும்னு. ஏன்னா அது ஒரு வணிகத்தில் வந்து ஒரு இந்த மாதிரியான கவர்ச்சி கலையை வச்சுட்டுள்ள ஒரு வணிகத்தில் வந்து ஒரு ஒரு கோட்பாடு ஒன்று உண்டு. கோட்பாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு வாசகம் ஒன்று உண்டு. பணத்தை போட்டு பணத்தை எடு, அதுதான் இங்கே இப்போதைக்கு நடக்கும். கற்பனை யதார்த்தம். படைப்பாளியாக இல்லாமல் ரசிகனாக தங்கள் விருப்பம். யதார்த்தவாதம், கற்பனாவாதம், சினிமாவுக்கு எது வேணும் அப்படின்னா கற்பனை தான். யதார்த்தம் எப்படி சினிமாவாக முடியும்? மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், நான் சொல்கிறது என்னோட அபிப்பிராயம். சினிமா அப்படிங்கிற அந்த வெகுஜன ஊடகங்கிறது ஒரு அழகியல் சார்ந்தது. நம்ம அதை அழுக்க காமிக்கலாம் யதார்த்தமாக, ஆனால் அதுலேயும் ஒரு அழகு இருக்கணும். அதான் இது வந்து கற்பனைக்கான ஒரு ஒரு பெரிய கேன்வாஸ் இது. எப்படி ஒரு யதார்த்தத்தோட அழகான கற்பனையும் கலக்கும் போது ஒன்று கிடைக்கும், அதுதான் சினிமாவாக இருக்க முடியும். சினிமாவில் எப்போவுமே ஒரு என்னென்னா முழுக்க முழுக்க புதுசாக இங்கே எதையும் சொல்லவும் முடியாது. நீங்கள் ரசிகனுக்கு அறிமுகமான பரிச்சயமான விஷயத்தை தான் நீங்கள் சொல்லவும் வேணும். அதில் அவன் எதிர்பாராத ஒரு சுவாரஸ்யமும், அதில் ஒரு என்ன சொல்கிறது, எதிர்பாராத ஒரு புதுமையும் இருக்கணும். அது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயந்தான். ஆனால் அதுதான் இந்த தொழிலில் எங்களை ஈடுபடுத்தி வச்சுக்கிற ஒரு சுவாரஸ்யம், அந்த சேலஞ்ச். குறிப்பிட்ட வயது வட்டம், பொதுஜனம், இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் ஒரு கதை சினிமாவாக மாற அல்லது மாறாமல் போகிறதா? திரைப்படம் மட்டுமல்ல, நுகர்வோர்களுக்கான எல்லா ப்ராடக்ட் இல்லாட்டி அந்த நுகர்வு சாதனங்களுமே டார்கெட் கன்சியூமர் அப்படிங்கிறவங்களை குறி வச்சு தான் செய்யப்படும், படைக்கப்படும். முக்கியமாக சினிமா அந்த மாதிரி தான் இயங்க முடியும். ஒரு நாவலோ இல்லை ஒரு கதையோ வந்துட்டு எழுத்தாளர் வந்து அவங்க விருப்பப்பட்ட மாதிரி எழுதிடலாம், விருப்பப்பட்டவங்க படிக்க போகிறாங்க. அது வந்து மிக மிக மெதுவாக வியாபாரத்தை நோக்கி நகர்ற ஒரு துறை. ஆனால் சினிமா அப்படி இல்லை. அந்த குறுங்கின காலத்தில் போட்ட முதல்ல திருப்பி எடுத்தே ஆகணும். அதனால் யாருக்கான படம் அப்படிங்கிறது முக்கியம். எல்லா காலகட்டத்திலையும் எல்லாருக்குமான படங்கள் வந்துட்டுருக்குது. அதாவது குழந்தைகளுக்காக எடுக்கப்படுற படம் சரி, பெண்களை குறி வச்சு எடுக்கப்படுற படங்கள் சரி, வாலிபர்களுக்கான, இளைஞர்களுக்கான படம், இந்த முதியோர்களுக்கான படம், இது எல்லா காலகட்டத்திலும் இருந்துகிட்டு இருக்கிறது தான். இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயமா என்ன இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்றேன். என்னோடய இளமை பருவம், குழந்தை பருவங்கிறது திருநெல்வேலியில் அமைஞ்சிது. திருநெல்வேலி வந்து திரையரங்குகளோட நகரமாக இருந்துச்சு. இங்கே அநேகமான பஸ் ஸ்டாப் எல்லாமே தியேட்டரோட பேரில் தான் இருக்கும். அன்னைக்கு வீட்டில் இருக்கிற லேடிஸ் மேக்ஸிமம் யாரும் நிறைய பேர் வேலைக்கு போகிறதில்ல. அவங்களுக்கு வந்து ஒரே பொழுதுபோக்குங்கிறது சினிமா, 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 அதுதான். அது முக்கியமாக இந்த மேட்னி ஷோ வந்து லேடிஸ் ஆடியன்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான படங்கள் நிறைய வந்துகிட்டே இருந்த காலகட்டம். பெண்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த போஸ்டர்ஸ்லேயே போடுவாங்க, தாய்மார்களின் பேராதரவுடன் இத்தனாவது நாள் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அந்த வாசகங்களோட விளம்பரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆதரவு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னைக்கு தியேட்டருக்கு வர்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வயசை தாண்டினா இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. நான் சினிமாலாம் பார்க்கறத விட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படிங்கிறது. அது சமீப காலமாக வந்த இந்த தொலைக்காட்சிகளோட ஆதிக்கம் இங்கே ஒவ்வொரு வீட்லேயும் அதிகமானதுக்கப்புறம் வர்ற ஒரு இது. ஆனால் தொலைக்காட்சியில் அவங்க ஏதோ ஒன்று தான் பார்த்துட்ருக்காங்க. சினிமா சம்மந்த மாதிரி ஒரு நிகழ்த்துக்களை, ஒரு என்ன சொல்கிறது, சீரியல் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்காங்க.
அவங்களுக்கு மெனக்கட்டு தேட்டருக்கு வந்து உட்கார்ற அந்த உணர்வு இன்னைக்கு இல்லாமல் போச்சு. அந்த கொண்டாட்டங்களும் அவங்க மேலே மறந்துட்டு வராங்க. இன்னொரு மனோபாவம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு, அது தவறானதும் கூட. ஏன்னா திரைப்படங்கள் எப்பவுமே உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், உங்கள் இளமையை தக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்க போகிறது உங்களை தான் அந்த திரையில். இன்றைக்கி வந்து ஒரு மனோபாவம் எப்படி வளருதுன்னா, 50 வயசு ஆச்சுன்னா இனிமேல் சினிமா அதுலாம் அலையக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எங்கே தவறு நடந்துச்சுன்னு புரியலை. வசதியாக வீட்டிலே உட்கார முடியுங்கிறது தான், ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ண முடியுங்கிறது தான் அவங்களோட முக்கியமான விஷயமாக இருக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சினிமாவுக்குலாம் வரும்போது எல்லா வயசு ஆட்களும் இருப்பாங்க, வயோதிகர்களிலிருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லா வயசு ஆட்களும் கேட்டுக்கு வந்துருந்தாங்க. இன்றைக்கி அது ரொம்ப ஒரு குறிப்பிட்ட சினிமாவுக்கு வர்றதுன்னா யங்ஸ்டர்ஸ் வராங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஃபேமிலி வராங்க. ஸோ இப்போ டார்கெட் ஆடியன்ஸை யாரை வைக்கிறதுங்கிற ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது. அதனாலேயே ஒரு ஸ்டீரியோ டைப்புக்கான படங்கள் வர ஆரம்பிச்சுட்டு இருக்குது. அந்த நிலைமை மாறணும். ஆக்சுவலாக ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு கலை அப்படின்னாலே அது எப்போ முழுமையாகும்னா, கலைஞன், அந்த கலை படைப்பு, அதோட ரசிகன், மூணு பேரும் இணைஞ்சால் மட்டும்தான் அது முழுமையடைய முடியும். இன்றைக்கி ரசிகனோட பங்களிப்புங்கிறது குறைஞ்சிட்டே இருக்குது. ஒரு சொசைட்டியில் வந்து சொசைட்டியோ இல்லை ஒரு சினிமா மாதிரியான சில ஊடகங்களோ எப்படின்னா, ரசனை எந்த அளவுக்கு மேம்பட்டு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி படங்களும் மேம்பட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த படங்கள் ரசனைக்குரிய படங்கள் வந்துட்டு இருக்கும்போது அதுக்கான ஆடியன்ஸும் மேலே எழுந்து வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது பரஸ்பரம் கொண்டு கொடுத்து வளர வேண்டிய ஒரு துறை. அதில் இன்றைக்கி ஒரு சாரோட பங்களிப்பு குறைஞ்சிட்டே வருதுங்கிற ஒரு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த நிலைமை மாறணும், அதுக்கு தகுதியான படங்களும் வரணும். இன்னொரு விஷயத்தில் சொல்லப்போனால், நான் ரசிகர்களை பெருசாக குறை சொல்ல முடியாது, ஏன்னா இன்றைக்கும் வெற்றி படங்கள் வருது, அதுக்கான ஆடியன்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ யார் மேலே தப்புங்கிறத விட நம்ம கலையும் சரி ரசனையும் சரி ஒன்றுக்கொன்று இம்ப்ரூவ் ஆக வேண்டிய காலகட்டம் இது. இன்றைக்குள்ள படங்கள் ஒரு இளைஞர்களை கூறி வச்சு தான் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, அவங்களோட ஆராதனைக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது எல்லா காலத்துலேயும் அந்த செக்டார் படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்ருக்கும். இன்றைக்கி அது மட்டுமே இருந்துகிட்ருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் மாறும். இப்போ சமீப காலமாக வர்ற படங்களும் அதுக்கு வர ரசிகர்களோட ஆதரவும் வந்து நம்பிக்கையும் தருது. கலை எல்லாத்துக்குமானது தான், அதில் எல்லாரோட பங்களிப்பும் இருக்கணும் ரசிகர்களாக, அதுதான் என்னோடய ஆசை. திரை விமர்சனம் விளம்பரம், வெற்றி தோல்வி பாதிப்பு எதனால் அதிகம் நிகழ்கிறது? நம்ம முன்னமே பேசின மாதிரி விளம்பரங்கள் வந்துட்டு படத்தோட வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி, ஒரு காலகட்டம்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, சமீப காலத்துக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் மீடியாக்களோட ஆதிக்கம் பெருசாக வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்திரிகை விமர்சனம் அப்படிங்கிறது பொதுவாக பெரும்பாலும் ஒரு ஆரோக்கியமானதாகவே இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு முறையான விமர்சனம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தனிப்பட்ட லாபத்துக்காகவும் சில அவங்களோட நிகழ்ச்சியில் சில விளம்பரங்கள் தேடிக்கிறதுக்காகவும் யூடியூப் மாதிரியான சில விஷயங்களில் வந்து விமர்சனங்கிற பேரில் சில இது பண்ணுறாங்க. இதில் வேதனைக்குரிய வேடிக்கையான விஷயம் என்னென்னா, வேதனையெல்லாம் இல்லை, வேடிக்கையான விஷயம் என்னென்னா, விமர்சனம்னா என்னென்ன இப்போ யாருக்கும் தெரியறதில்ல. அதை பண்ணுறவங்களுக்கு இப்போ இவங்க பண்ணுற விமர்சனங்கிறது என்னென்னா, படத்தோட கதை சுருக்கத்தை சொல்லிடுறது, இது நல்லா இருந்துச்சு இது நல்லா இல்லை அப்படிங்கிறது. விமர்சனங்கிறது அது கிடையவே கிடையாது. ஒரு படைப்பு, ஒரு கலை, அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், திரைப்படமாக இருக்கட்டும், ஒரு கவிதையாக இருக்கட்டும், அது சில விஷயத்தை தான் சொல்லி செல்லும். அதில் நிறைய இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை நிரப்புறது ரசிகனோட பங்கு. ரசிகனுக்கு அது சரியான முறையில் போய் சேர்ந்துச்சா இல்லை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் ஒரு சரியான விமர்சனங்களோட வேலை. விமர்சித்து சொல்வது, விரித்து சொல்வது தான் விமர்சனம். அதில் வந்து நிறை குறை சாதக பாதகங்கள் ரெண்டையுமே அலசணும். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், இந்த விமர்சனம் பண்ணுற யாரை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப சரியான சினிமா எடுக்க தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஏன் எடுக்க மாட்டேன்றது தான் எனக்கு புரியலை. அது பாதிக்குதா அப்படின்னா ஓரளவு. ஏன்னா இன்றைக்கி உள்ள நம்மளோட சமூகம் எப்படி இருக்குன்னா, 4 தடவை ஒரு விஷயத்தை காதலை கேட்டாச்சுன்னா அதை நம்ப ஆரம்பிச்சிடறான். அது ரசிகன் முடிவு பண்ண வேண்டியது. விமர்சனம்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான முறையில் கண்டிப்பாக தவறுகளை, சில போதாமைகளை சுட்டி காட்டுற விதமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். சில படங்களுக்குள்ள விமர்சனங்கள் நான் கேட்கும்போது அது ரொம்ப நியாயமானதாகவும் இருக்கும். ஆனால் பொத்தம் பொதுவான ஒரு அதிமேதாவித்தனங்கள், ஏன்னா நானும் தொலைக்காட்சியில் பணியாற்றிருக்கிறேன், சினிமா விமர்சனங்கள் தான் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் நான் ஒரு 4 வருடங்களை பண்ணிகிட்ருந்தேன். அந்த காலகட்டத்தில் அதை எப்படி அணுகணுமோ அப்படி தான் அணுகியிருக்கிறேன். அதனால் பாதிப்படைஞ்சவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு விமர்சனங்கிறது அந்த கலையை, அந்த ஒரு திரைப்படத்தை ரசிகனுக்கு இன்னும் அணுக்கமாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான ஒழிய அவனை விட்டு விலக்கி நிப்பாடுறதா இருந்துருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக இருக்க முடியாது.
விமர்சனம் யார் வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் விமர்சனம்னா என்னங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். சும்மா கதை சுருக்கம் சொல்கிறதுக்கு பேர் விமர்சனம் கிடையாது. நக்கல் நையாண்டி வந்து அப்படி தான் அவங்க பண்ணியாக முடியும், ஏன்னா அப்போ தான் அவங்களோட இதில் வந்து வியூஸ் ஏறும், அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நையாண்டியும் கிண்டலும் கேலியும் தான் யாரையும் ஈஸியாக போய் அடைஞ்சிடும். சட்டையருக்கு தான் நம்ம ஊரில் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அதனால் ஓரளவு பாதிப்பு இருக்குது. ஆனாலும் சில விமர்சகர்களால், விமர்சனம்னு சொல்லப்படுற சில இந்த மாதிரியான கமெண்ட்டுகளால் எத்தனையோ படங்களுக்கு வந்து தவறான கமெண்ட்கள் இருந்தும் படம் சக்ஸஸ் ஆகிருக்கு. எத்தனையோ படங்களுக்கு அருமை பெருமை அப்படின்னு சொல்லி போற்றி பாடி பாடினாலும் ரசிகர்கள் ஏற்றுக்காட்டி அந்த படம் தியேட்டரில் நிற்கிறதும் இல்லை. இதில் நான் சொல்ல விரும்புகிற கருத்து என்னென்னா, இன்றைக்கி ஒரு திரைப்படத்தோட திரையரங்கு ஆயுள் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ரீ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடே இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் திரைப்படத்துக்கு மேலே தங்களோட புத்திசாலித்தனத்தை காமிக்க விரும்புகிறவங்க அவங்களும் அந்த துறையில் நாளைக்கு ஈடுபட வேண்டியிருக்குங்கிறத நினச்சிட்டு செய்யணும், அவ்வளவுதான். இங்கே யாருமே மிகப்பெரிய புத்திசாலியும் இல்லை, எல்லா கலையும் எல்லா நுட்பங்களும் அறிந்த கொம்பன் அப்படிங்கிறவன் யாரும் இங்கே கிடையாது. கலைஞனும் ரசிகனும் கூட தான், அதே மாதிரி விமர்சகனும் ரசிகனாகவும் இருக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். படைப்பாளி ரசிகன் யார் யாரை பின்தொடர்கிறார்கள்? முதல்ல இந்த படைப்பாளிங்கிற வார்த்தைக்கே நான் கொஞ்சம் அபிப்பிராய வித்தியாசம் இருக்குது. இங்கே யாரும் படைக்கலாம் முடியாது, படைக்கிறது இறைவன் மட்டும்தான். நம்ம நம்மளோட அனுபவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ரீக்ரியேஷன் தான், இது ஏற்கனவே இருக்கிறத மீள் உருவாக்கம் செய்கிறோம் ஒரு சின்ன வடிவத்தில், அவ்வளோதான். ஓ, கலைஞன் வச்சுக்கலாம். கலைஞன் ரசிகன் யார் யாரை பின்தொடர்கிறார்கள் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி இந்த ரெண்டுமே கலையும் ரசனையும் பரஸ்பரம் கொடுத்து வாங்கிக்கிற இடத்துல தான் இருக்குது. கலைஞன் ரசிகனுக்காக தான் அந்த கலைப்படைப்பை உருவாக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவன் ரசிகனை பின்தொடர்றவனாக ஆயிடுறான். அந்த கலையை ரசிகன் பின்தொடர்ந்து வர்றான், அதன் மூலமாக அவன் கலைஞனை பின்தொடர்றவன் ஆயிடுறான். இது வந்து ஆக்சுவலாக ஒரு நேர்கோட்டில் நடக்கிற பயணம் இல்லை, இது ஒரு வட்டத்துக்குள்ளே நடக்கிற பயணம். ஆனால் பரஸ்பரம் அவங்களோட தரம் உயர உயர அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த சமூகம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும், ஒரு மேம்பட்ட நிலைமைக்கு வரும். ஸோ இதில் அந்த வட்டத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பின்தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. மினி பட்ஜெட் பிரம்மாண்டம், தங்களின் கண்ணோட்டம். மினி பட்ஜெட் பிரம்மாண்ட பட்ஜெட் எல்லா காலகட்டத்திலையும் ரெண்டும் இருந்துட்டு தான் இருக்குது, இருந்துட்டு தான் இருக்கும். ரெண்டுமே ரொம்ப அத்தியாவசிய தேவைகள் தான். நிறைய சின்ன படங்கள் வந்து வெற்றி அடைகிறது பெரிய படங்களுக்கு மிகப்பெரிய பலமாமையும். பிரம்மாண்டமான செலவில் எடுக்கப்படுற பெரிய படங்கள் வெற்றி அடைகிறது நிறைய சின்ன படங்கள் வர்றதுக்கான உதவியாக அமையும். இன்னொன்று, பட்ஜெட் அப்படிங்கிறது எடுத்துக்கிற கதையை பொறுத்து, அதை பொறுத்து தான் பட்ஜெட் வெரியும். அதில் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக நிறைய ஃபேக்டர்ஸ் கூட இருக்குது. சில நடிகர்களோட படத்தை நீங்கள் ரொம்ப சுருக்கெல்லாம் பண்ண முடியாது, அதோடய பட்ஜெட் பெருசாகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர் உள்ளே வரும்போது அதுக்கேற்ற மாதிரியான சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் பெருசாகிறாங்க, அந்த நட்சத்திர பட்டாளம் அப்படிங்கிறது அங்கே ஒன்று ஏற்படுது. அதாவது அதர் லாங்குவேஜிலேருந்து அடுத்த ஸ்டேட் அடுத்த லாங்குவேஜில் உள்ள பிஸ்னஸ்க்காக அங்கேருந்து ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் எங்கே எடுக்க வேண்டியிருக்கும், இன்னும் பட்ஜெட் விரியும். அதே மாதிரி அந்த மாதிரி பெரிய நடிகர்களோட படங்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களும் ரொம்ப ஸ்டார் வேல்யூ உள்ளவங்களாக தான் வரணும். ஸோ இப்படி கலைஞர்களை நீங்கள் ஒன்று சேர்க்கும் போதே படத்தோட பட்ஜெட் பெருசாகிடும். அவங்களாம் சேர்ந்துட்டு ரொம்ப சிறுசாக ஒன்று பண்ண முடியாது, அது இன்னும் பெருசாக தான் இருக்கும். அது வந்து ஒரு கட்டாயம் ஆகிடும் அந்த இடத்துல. என்னையை பொறுத்த வரையில் நான் எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்கிறது, நான் கடைபிடிக்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லணும், இதை இப்போ சினிமா ஆக்கணும்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை முதல்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் வேறு எந்த யோசனையும் இல்லாமல் அதுக்கு தேவையான ஜஸ்டிஃபிகேஷனோட அதை செஞ்சு முடிக்கணும். அப்புறம் அது எதுக்கு ஃபிட் ஆகுமோ, எந்த பட்ஜெட்டுக்கு ஃபிட் ஆகுமோ அதுக்கு தகுந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நோக்கி அதை நகர்த்தணும். அதுதான் செயல்படுற விதமே ஒழிய, நான் சின்ன பட்ஜெட்டில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது ஓகே, தவறு கிடையாது, பிஸ்னஸ் அப்படி தான் நடக்க முடியும். அது ப்ரொடியூசர்ஸ் தீர்மானிக்க வேண்டியது. இப்போ நான் எந்த பட்ஜெட்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ப்ரொடியூசர்ஸ் தீர்மானிக்க வேண்டியது. அவங்களுக்கு சின்ன பட்ஜெட் வேணும்னா அதுக்கு தகுந்த இயக்குநரையோ அதுக்கு தகுந்த கதையோ அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அதுக்கு தகுந்த நடிகர்களையோ. பெரிய பட்ஜெட்டில் ஒன்று பண்ணணும் முடிவு பண்ணியாச்சுனா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிஸ்னஸ்க்கு போக போகிறாங்க. ஸோ ஒரு எழுத்தாளனா ஒரு இயக்குனனா ஒரு இதுங்கிறது இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, நான் எதை
மக்கள்கிட்ட கொண்டு போய் காமிக்க விரும்புகிறேன், எதை நான் வியாபாரம் பண்ண விரும்புகிறேன், எந்த சரக்கை நான் விற்க விரும்புகிறேங்கிறது அவ்வளவு மட்டும்தான். அது சின்னதாக இருந்துச்சுன்னா அது தகுந்த ஆள்கிட்ட நான் போக போகிறேன், பெருசாக தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு தகுந்த ஆள்கிட்ட போக போகிறேன், அவ்வளவுதான். ஸோ மினிமம் பட்ஜெட் கிராண்ட் பட்ஜெட் இந்த ரெண்டுமே எல்லா காலகட்டத்திலும் இருந்துட்டு தான் இருக்கும். எழுத்தாளர் நீலன் கே சேகர், இயக்குனர் நீலன் கே சேகர், தங்களுக்கு வசதியாக இருப்பது யார்? இயக்குனர் நீலன் கே சேகர், எழுத்தாளர் நீலன் கே சேகர். இயக்குனராக இருக்கும்போதும் நீலன் கே சேகர் ஒரு எழுத்தாளரும் கூட தான், எழுத்தாளராக இருக்கும்போதும் நீலன் கே சேகர் ஒரு இயக்குனரும் கூட தான். இதில் எனக்கு எதில் ரொம்ப வசதியாக உணர்கிறேன் அப்படின்னா, ரெண்டுமே எனக்கு பிடிச்சது. அதில் பிடிச்சது செய்கிறதுல வசதிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ அதில் எழுத்தாளராக இருக்கும்போது இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒரு இயக்குனராக என்னால் இவ்வளோ காலகட்டத்தில் எத்தனை படத்தில் பங்களிப்பு ஆற்றிருக்க முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிரும். ஆனால் எழுத்தாளராக எனக்கு ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு படங்களுக்கு பங்களிப்பாற்ற முடியுது. அதனால் என்னோடய வட்டாரம் பெருசாகுது, நிறைய இளம் இயக்குநர்களோட பழக்கங்கள் கிடைக்குது, என்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கவும் முடியுது, ஒரு சந்தோஷமான ஆம்பியன்ட் இருக்குது. இப்போது மாறா இந்த வருஷத்தில் எனக்கு நான் எழுதுகிற படங்கள் வரிசை ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம் சூப்பர் டிலக்ஸ், இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மாறா தயாராகிட்டுருக்கு, கேர் ஆஃப் காதல் தயாராகி முடித்து ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு, கோப்ரா என்னோடய இனிய நண்பர் என்னோடய ஒரு பிரதர் மாதிரி ஒரு அஜய் ஞானமுத்து அவரோட இயக்கத்தில் படம் மிக பிரம்மாண்டமான முறையில் வந்துட்டுருக்கு. மாறாவும் அதே மாதிரி தான், என்னோட ஒரு ஸ்வீட்டஸ்ட் பர்சன் டைரக்டர் திலீப், அப்புறம் மாதவன் சாரோட ஒர்க் பண்ணுறது, இங்கே விக்ரம் சாரோட ஒர்க் பண்ணுறது, இது ஒரு ப்ளஷர் இருக்குது. இதில் இதில் வசதி அப்படிங்கிறத விட விருப்பம் தான் முக்கியம், ரெண்டுமே மிகவும் பிடித்தது. இப்போ எப்படி மனைவியை ரொம்ப பிடிக்குமா மக்களை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டால் என்னது சொல்ல முடியும், தனியாக சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி எல்லாமே பிடிச்ச விஷயம்தான், ரெண்டுமே எனக்கு வசதி.